ஃபர்ஸ்ட் நான் ரெஹான் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேஸ்க் லஞ்ச் அந்த தமிழ். ஸோ வெல்கம் எவ்ரி ஒன், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், நீங்கள் எந்த டைம்ல இந்த வீடியோ பார்த்தாலும். இன்னைக்கு டிப் இல்லை, டெய்லிங் வீடியோ இல்லை, டுட்டோரியல் இல்லை, க்ளோத்திங் பற்றி இல்லை, ப்ராடக்ட்ஸ் பற்றி இல்லை. இன்னைக்கு நம்ம சேனலோட கமெண்ட்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் பண்ணதே இல்லை, நான் பண்ண முடியும்னு கூட நான் நினைக்கவே இல்லை. நமக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வருமானு கூட நான் நினச்சி கூட பார்த்தது இல்லை. பட் சர்ப்ரைசிங்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்கே படித்து ஆன்சர் பண்ணி சில கமெண்ட்ஸ் பற்றி நான் பேசுறதுக்கு இருக்கு, கொஞ்சம் ஸ்பேம் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் கடைசியில் சொல்கிறேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடூ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட் அடித்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து நினச்சி கூட பார்க்கல எனக்குலாம் இவ்வளோ கமெண்ட்ஸ் வரும்னு. பட் தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரே ஒரு வீடியோட கமெண்ட்ல பல நிறைய வீடியோஸோட யூடியூப் ஸ்டுடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் அப்படியே பார்த்து பார்த்து படிக்கிறேன். யார் பேக்ஸ் வீடியோ சொல்லியிருக்காரு, நானும் அலெக்ஸ் காஸ்தா ஃபேன் தான் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். உங்க பேர் கிஷோர்னு நினைக்கிறேன். பேக்ஸ் வீடியோக்கு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, தம்பி லோ ப்ரைஸ்ல சொல்லுப்பா. ஸோ ஆக்சுவலாக அதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஸோ டாப் ஃபைவ் பெஸ்ட் பேக்ஸஸ் இந்த வீடியோவில் வந்து நான் எல்லாமே ப்ராடக்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸாக சொல்லியிருந்தேன், எதுவுமே வந்து சீப்பான ப்ராடக்ட்ஸ் சொல்ல. சீப்பான ப்ராடக்ட்ஸ் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா நான் போடாமல் இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக அதுக்கு நான் போடும் கூடி சீக்கிரம் வரும்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஸோ மை வேர்ல்டுன்னு அவர் போட்டிருக்காரு அவரோட ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் ப்ரோ, கண்டிப்பாக உங்களுக்காகவே ஒரு சீப் பேக்ஸோட வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். இப்போ சொல்ல போகிற கமெண்ட் பற்றி நான் பேசணுன்னு இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்மர் பெல்ட்ரான் பிடி என்ன போட்டிருக்காரு, அந்த டெஸ்டோஸ்டெரோன் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அவர் என்னென்னு போட்டிருக்காருன்னா, லவ் யுவர் ஆசம் சேனல் அண்ட் வி ஹாவ் த சேம் பேஷன் போட்டார். லவ் யுவர் சேனலுமே நான் சந்தோஷப்பட்டேன், பட் வி ஹாவ் த சேம் பேஷன் போட்டிருந்தாரு. என்னென்னு போய் அவரோட சேனல் பார்த்தா அவர் குக்கிங் சேனல் போட்டிருக்காரு. நான் ஃபுட்டை பற்றி ஒரு டைம் பேசினுமே நமக்கு சேம் பேஷன் வச்சுட்டாரு. என் வீடியோ கூட அவர் பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஐ ஹோப் யூ சப்ஸ்கிரைப் இட் பேக், தேங்க்ஸ்ன்றாரு. ஸோ பேசிக்கலாக அவர் என் வீடியோ கூட பார்க்கல, ஆனால் அவருக்கு வந்து நான் வந்து ஃபுட்டு தான் என்னோட பேஷன் நினச்சிருக்கிறாரு. ஸோ அதனால அவரோட சேனலை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக என் சேனல் போட்டாங்க. என் சேனல் அவ்வளோ பெருசில் இல்லை, ஏன்னா சின்ன சின்ன ப்ரொமோஷன் தான். அவர் போட்டிருக்காரு, என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாரு. ஸோ பேசிக்கலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணணும், நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் யார் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து சேனல் ப்ரொமோட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். என் சேனலெலாம் போட்டால் அவ்வளோ ப்ரொமோட் ஆகாமல் தெரியாது. இப்போதைக்கு யாரும் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணதே இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு வேணும். இப்போ நம்ம 308 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். பெருசு இல்லைனா கூட எனக்கு அது பெருசு தான். 308 சப்ஸ்கிரைபர் ஜீரோலேருந்து 308 வந்ததே பெரிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணணும், ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து ஒரு செட்வெட் பேக்ஸோட ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ, நான் ஃபர்ஸ்ட்டாக போட்ட ப்ராடக்ட் ரிவ்யூ. அது ரொம்ப ரொம்பவே சூப்பராக போயிடுச்சு அந்த வீடியோ, நிறைய பேருக்கு பிடிச்சிருச்சு. எனக்கு அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்னோட ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் வீடியோ. அந்த வீடியோவில் வந்து நான் என்னோட ஹேர் பேக்ஸ், என்னோட ஹேர் பிராண்ட் பற்றி நான் பேசியிருப்பேன், அந்த ஹேர் கம்பெனி. நீங்கள் அது ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த ஹேர் கம்பெனி பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அப்படி என்ன தான் ஓன் ப்ராடக்ட் இருக்குது, கம்பெனி நேம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. என் ப்ராடக்ட் சொல்லிட்டேன், இந்த ஹேர் கம்பெனி. ஆனால் இப்போ யாருக்குமே அது அவைலபிளாக இல்லை, பிகாஸ் ஆஃப் திஸ் COVID-19 பேண்டமிக் சிச்சுவேஷன். ஸோ எங்களுக்கு ப்ராடக்ட் ஸ்டாக் இல்லை, எங்களுக்கு வந்து இப்போ நிறைய இன்வென்ட்ரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட் நான் வந்து நான் நினச்ச அளவுக்கு அது வரல. ஸோ நான் மறுபடியும் வெயிட் பண்ணுங்கள், இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே அவைலபிள் இல்லை. ஹேர் கம்பெனி ப்ராடக்ட்ஸ் ஆர் கரண்ட்லி இன் ஹோல்ட். நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன், பெரிய ஒரு ப்ராடக்டாக சூப்பராக எடுத்துகிட்டு வருவேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வருவேன். ஹேர் கம்பெனி வில் கோ லைவ் அகேன், ஸோ ப்ளீஸ் பி வெயிட்டிங் ஃபார் இட். ஹேர் கம்பெனி மறுபடியும் திரும்பி வரும். ஸோ அதான் ப்ரோ, என் கம்பெனி பேர் ஹேர் கம்பெனி, ஆனால் இப்போ அவைலபிள் இல்லை. உங்களோட க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, என்னோட அந்த மென்ஸ் ஹேர் பேக்ஸ், அந்த டாப் ஃபைவ் ஹேர் பேக்ஸஸ் வீடியோவில் சூப்பர் ப்ரோ, ப்ராடக்ட் லிங்க்ஸ் இனிமேல் கொடுங்க, மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் ப்ரோன்னு கேட்டிருக்காரு. நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அது கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால எனக்கு டிஸ்கிரிப்ஷன்லலாம் ஓவராக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நான் ஒரு ஆட்டோமேட்டிக் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன், என்னோட எல்லா வீடியோக்கு ஒரே டிஸ்கிரிப்ஷன் வர மாதிரி. ஸோ நான் பார்க்குற ப்ரோ, கண்டிப்பாக ஐ ட்ரை டு டூ இட். ஏன்னா நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே வந்து மூணு வீடியோ ஷூட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் என்னோட டேடோட பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸ் நான் போய் பார்க்க போயிடுவேன். ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் எனக்கு டேடோட பிஸ்னஸில் தான் நான் இருப்பேன், ஆட்டோமொபைல்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு எடிட் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கிறது இல்லை. நான் அப்பப்போ எடிட் பண்ண மாதிரி டைம் கிடைக்கும்போது எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணி அன்லிஸ்டில் வச்சிருவேன். ஸோ நான் சொல்கிற மாதிரி, நான் எப்போ போஸ்ட் பண்ண மாதிரி சண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே, இந்த 3 days நான் போஸ்ட் பண்ணிடுவேன், 3 videos 3 days. ஸோ அப்படி இருக்கிறனால தான் கொஞ்சம் எனக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணி நான் நிறைய போட ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அவர் சொன்னதுக்கு. இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, மூவி ஹப் மேக் அ வீடியோ அபவுட் இன்ட்ராக்டிங் பர்சனாலிட்டிஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள், தட் வுட் பி எலிட் கண்டென்ட். ஸோ யா, அதை பற்றி கூடி சீக்கிரமே போடுறேன். அந்த நிறைய இந்த பர்சனல் டெவலப்மெண்ட் பற்றி அந்த நான் வீடியோ போட்டது இல்லை, ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பற்றி இப்போவே நான் ஷூட் பண்ணலாம் தான் இருக்கிறேன். ஸோ லெட்ஸ் சீ இஃப் ஐ ஷூட் இட் ஆர் நாட். இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு, அவர் வந்து ஏஎஸ்பிகேன்னு என்னமோ பேர் போட்டிருக்காரு, வை இஸ் அந்த ஷர்ட்டோட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், டாப் 5 ஷர்ட்ஸ் மென்கிட்ட இருக்கணும்னு.
அந்த வீடியோவில் அவர் கேட்டிருக்காரு, வை இஸ் த ஷர்ட் பாக்கெட் இன் த ரைட் சைடுன்னு கேட்டிருக்காரு. ஸோ பேசிக்கலாக நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், என்னோட எல்லா வீடியோவுமே வந்து ஃப்ளிப்பாகும், நான் ஃப்ளிப் பண்ணிடுவேன் எல்லா வீடியோவும். ஸோ அப்படி ஃப்ளிப் பண்ணும் போது உங்களுக்கு வந்து எல்லாமே ஆப்போசிட்டாக தெரியும், அந்த பாக்கெட் ரைட் சைடில் இருக்குது. இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு சித்தார்த்துன்னு சொல்லி, ஹாய் ப்ரோ, ஐ எம் சித்து, ஐ லைக் யுவர் ஹேர் ஸ்டைல் அண்ட் எனக்கும் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது ப்ரோ, ஸோ ஈஸியாக ஒரு டிப்ஸ் கொடுங்க ப்ரோ, யுவர் ஃபேன் ஃப்ரம் நாகர்கோயில்னு சொல்லியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஃபேன் ஃப்ரம் நாகர்கோயில். நான் ஊட்டியில் இருக்கிற நாகர்கோயில் இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 500 கிலோமீட்டர்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம், எனக்கு ஒரு ஃபேன் இருக்குன்னு நம்ம சொல்கிறது. ஐ வாஸ் வெரி ஃப்ளாட்டட் பை திஸ் கமெண்ட். நான் அவருக்காக ஒரு டாக் சர்க்கிள் வீடியோவும் எடுத்துட்டேன், அது வந்து இன்னும் அன்லிஸ்டில் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைமில் அது பார்த்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்காக எடுத்துட்டேன் ப்ரோ, உங்களுக்காக அந்த வீடியோ வந்து நான் சொல்லியிருப்பேன், அதிலே உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன்னு. ஸோ என்னோட இந்த கேட்ஸ்பி ஃபைபர் பேக்ஸ்ன்னு ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூ நான் போட்டிருந்தேன், அந்த கேட்ஸ்பி ஃபைபர் பேக்ஸ் பற்றி. ஸோ அந்த வீடியோவில் வினோத் வினோன் சொன்ன ஒருத்தர் வந்து, நீங்கள் என்ன கம்பெனி வேக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அர்பன் கேப்ரூ வேக்ஸ் யூஸ் பண்ணுறேன், அந்த வேக்ஸ் ரிவ்யூ பண்ணுங்கள். ஸோ இந்த அர்பன் கேப்ரூ வேக்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த ரிவ்யூ பண்ணு, நிறைய வேக்ஸ் சொல்லிகிட்டே இருக்காங்க என்கிட்ட, யூஸ்ட்ரா, பியர்டோ, இந்த அர்பன் வேக்ஸ், ஹீலியம் வேக்ஸ், எக்கச்சக்கமான வேக்ஸ் இருக்குது, எல்லோரும் அதை ரிவ்யூ பண்ணுங்கள், நிறைய ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் எனக்கு இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் இருக்கிறனால எனக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ ப்ராடக்ட்ஸில் டெலிவரி ஆகும் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இல்லைனா எனக்கு ப்ராடக்ட் ரிவ்யூஸ் பண்ணதை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இந்த டிப் வீடியோஸ் பற்றி பேசுறதை விட ப்ராடக்ட்ஸ் காமிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கேட்டதுக்கப்புறம் நான் பண்ணாமல் இருக்க முடியும். ஸோ இந்த அர்பன் கேப்ரூ வாக்ஸ் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ப்ரோ. இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, செட்வெட் ஷாம்பு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் குட்டா ப்ரோன்னு கேட்டிருக்காரு. நான் செட்வெட் ஷாம்பூஸ்லாம் நான் வந்து பார்த்ததே இல்லை, ஐ மீன் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் பார்த்ததே இல்லை அந்த கண்ணில் வந்து, எனக்கு யூஸ் பண்ணணும்னு தோணலை. ஏன்னா ஹேர் ஃபால் எனக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஷாம்பூஸில் எனக்கு அதிகமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா பாராபென்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த பாராபென்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸ் இருக்கிற ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் ஃபால் வரக்கான சான்ஸ் இருக்குது, டேண்ட்ரஃப் வரக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேன்சர் காசிங் ஏஜென்ட்டும் இருக்குது, பாராபென்ஸ் வந்து ஒரு கேன்சர் காசிங் ஏஜென்ட். ஸோ அப்படி இருக்கிறனால நான் வந்து நேச்சுரல் ஷாம்பூஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, நீங்கள் கேட்டிருக்கீங்க, நான் வந்து ட்ரை பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, வை நாட் ட்ரை இன் இங்கிலீஷ். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு நீங்கள் வந்து லாஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வீடியோஸ் இங்கிலீஷில் தான் இருக்கும். உங்களுக்கு எக்கச்சக்கமான பேர் இங்கிலீஷில் பண்ணுறாங்க, இங்கிலீஷில் எக்கச்சக்கமான லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நானும் மறுபடியும் எதுக்கு இங்கிலீஷில் போய் பண்ணணும், கொஞ்சம் நான் வந்து நல்லா தெரிஞ்ச எல்லாம் ரெகனைஸ் பண்ணுற லெவலுக்கு வந்தேன்னா அப்புறம் நான் வேணால் இங்கிலீஷில் பண்ண கூட பிரச்சனை இல்லை, இங்கிலீஷ் பார்க்கலாம், லெட்ஸ் சீ வாட் ஹேப்பன்ஸ். இன்னும் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் இருக்குது, ஆனதெல்லாம் படித்தா வீடியோட டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போயிடும். இப்போ எனக்கு வந்து வீடியோ டியூரேஷன் ஒன்லி 11 மினிட்ஸ் வந்திருக்கு, பட் தென் எடிட் பண்ணும்போது ஆப்வியஸாக அது கம்மியாயிரும். ஸோ நான் வீடியோ வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் வீடியோஸில் வந்து மேலே இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து எங்கேயாவது ஒரு கவுண்ட் டவுன் இருக்கும், நான் ஒரு டிப் பேசி முடிக்கிறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இங்கே இங்கே ஒரு கவுண்ட் டவுன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் புதுசாக சப்ஸ்கிரைபோட கிரீன் ஸ்க்ரீன் பட்டன்ல போட்டிருக்கேன், சப்ஸ்கிரைப் அண்ட் இன்ஸ்டாகிராம் வர மாதிரி. நான் இனிமேல் எதுவும் சொல்ல போகிறதில்ல, நான் சும்மா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன் இங்கே வீடியோவில். நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போய் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நான் யூடியூப்பில் வீடியோ போடும்போது உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் நான் சொல்ல போகிறேன். எப்படின்னா நான் வந்து ஆடியோ மட்டும் கேட்குற மாதிரி வீடியோவா, இல்லை விஷுவலும் நீங்கள் பார்க்குற மாதிரி வீடியோன்னு சொல்ல. ஸோ பேசிக்கலாக சில வீடியோ வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய தேவையில்லை, நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது கூட நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்டுகிட்டே போகலாம். ஆடியோ ஒன்லி வீடியோ அண்ட் வீடியோ ஒன்லி வீடியோ அந்த மாதிரி. ஸோ ஆடியோ மட்டும் இருக்கிற வீடியோனா ஃபஸ்ட் என்ன வீடியோ சொல்லுவேன், நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வேண்டிய தேவையில்லை, நீங்கள் லிசன் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். வீடியோ நிறைய இமேஜஸ் நிறைய காமிக்கிறதுனா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லிடுவேன். ஸோ கவுண்ட் டவுனும் இருக்கும், நான் அது ஆடியோ மட்டுமா இல்லை வீடியோமான்னு சொல்லிடுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டியூரேஷன் எல்லாமே நான் வந்து சூப்பராக உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக ஒரு வீடியோ பார்க்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் வந்து கொடுக்கறதுக்காக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ க்ரோ. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களால் எவ்வளோ முடியுமே சேனலை ப்ரமோட் பண்ணுங்கள். நான் வந்து போஸ்ட் பண்ணல, ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ அஸ் அ ஹம்பிள் ரிக்வஸ்ட், அஸ் அ ஃப்ரெண்ட், அஸ் உங்க நண்பனா நான் கேட்கறேன். நீங்க எல்லாமே நண்பர்கள், பிகாஸ் யூ ஆர் ஆல் சப்ஸ்கிரைப் டு மாஸ்குலின் ஜெண்டர். ஸோ இந்த ஃபேமிலி நம்ம க்ரோ பண்ணி அது பெரிய லெவலில் கொண்டு போகணும். ஸோ அது பெரிய லெவலில் கொண்டு போறதுக்கு நீங்க தான் என்ன ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, பட் டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச் மாஸ்குலின் ஜெண்டர். திஸ் இஸ் மீ ரேஹான் சைனிங் ஆஃப் அண்ட் திஸ் இஸ் மாஸ்குலின் ஜெண்டர்.